தமிழக பத்திரப்பதிவு துறையில் கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத மாற்றத்தை 2 மாதங்களில் செய்திருப்பதாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பதிவுத்துறை அலுவலகங்களில் பதிவுத்துறை அலுவலர்கள் இந்த உயர் மேடைகளில் இனிமே இருக்காது, சரிசமமான இருக்கைகள் அமர்த்தப்படும் அப்படின்னு ஒரு அதிரடியார் உத்தரவு வெளியிட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம், எது அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லா வகையிலையும் எளிமையாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் வந்து பதிவுன்றதும் அவர்களும் வந்த உடனே அதற்கான பதிவுகள்லாம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நாட்டில் வந்து எல்லோரும் எல்லாம் சமமன்னு இருக்குது, அதனால் அந்த எளிமையாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் அந்த முடிவு பண்ணி அதை எடுத்துருக்கு. சார், பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தவரை அது அரசுக்கு நேரடியாக வருவாய் வரக்கூடிய ஒரு இது துறையாக இருக்கிறது. இதில் அந்த மேலும் வருவாயை கூட்டுவதற்கும் அதே போல் மக்களுக்கு ஒரு புறம் இந்த பத்திரப்பதிவு தொகையை குறைப்பதற்கும் என்ன மாதிரி நடவடிக்கை அப்படி எடுக்க இருக்கிறீங்க? அதாவது பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தளவில் பொதுமக்களுக்கு நேர்மையாக அவர்களே பதிவக்கூடிய கட்டணங்கள் எல்லாம் ஆன்லைனில் வங்கியின் மூலமாக நேரடியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதில் இடைத்தரகர்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் வந்து இந்த அன்அப்ரூவல் பிளாட்டெல்லாம் இன்னும் ஒரு சில மாதங்களில் அது அந்த துறையினுடைய ஹவுசிங் போர்டோட அது துறையினுடைய அமைச்சர் இடத்துல நாங்களும் இருந்து அதை எளிமைப்படுத்தி பதிவு தாமதமில்லாமல் பதிவதற்கான ஏற்பாடெல்லாம் செய்ய இருக்கிறோம், நிச்சயமாக செய்வோம். கடந்த கால ஆட்சியை போல இல்லாமல் இப்போது தவறு செய்பவர்கள் அது டிஆர் லெவலில் இருக்கக்கூடிய சார் பதிவாளராக இருந்தாலும் சரி, சார் பதிவாளராக இருந்தாலும் சரி, அவர்களை பல இடங்களிலே மாற்றம் செய்திருக்கிறோம். சில தவறான செய்தவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கோம். இப்போ இந்த 1 மாத காலம் 2 மாத காலத்துக்குள்ளே 10 ஆண்டு காலம் இல்லாமல் இந்த 2 மாத காலத்திலே மாற்றம் வந்திருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்.